லடாக் எல்லையில் நிலவி வரும் பதற்றத்தை தணிப்பதற்கு படைகளை விலக்கிக் கொள்வது உள்ளிட்ட 5 அம்ச திட்டத்திற்கு இந்தியா சீனா இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றன. லடாக் எல்லையின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த ஜூன் 15 தேதி நிகழ்ந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். இந்த மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடங்கியது. இந்த மாநாட்டில் கடந்த 4 தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சீன ராணுவ அமைச்சர் வெய்ஃபிங்கியை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது எல்லையில் இருந்து படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்ள இந்தியாவுடன் இணைந்து சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். ஆனால் அதன் பின்னரும் 7 தேதியன்று லடாக் எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக இரு நாடுகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் வியாழனன்று மாஸ்கோவில் நடைபெற்ற சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் லடாக் எல்லையில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து இருவரும் விவாதித்தனர். அப்போது எல்லையில் சீன படைகளை குவித்து வருவது குறித்து ஜெய்சங்கர் கடும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் இருந்து சீன படைகள் விலக்கிக் கொள்ளப்படுவது ஒன்றே இதற்கு தீர்வாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் 5 அம்ச கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர். அதில் எல்லையில் தற்போது உள்ள சூழ்நிலை இருதரப்பிற்கும் உகந்ததாக இல்லை என்பதால் விரைவில் படைகளை வாபஸ் பெற்று பதற்றத்தை தணிக்க முடிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் மரபுகளை பின்பற்றி எல்லை பிரச்சனையில் கருத்தொற்றுமை ஏற்பட வழிவகுக்க வேண்டும் என்றும் எல்லையில் பதற்றத்தை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் இரு தரப்பினரும் ஈடுபடக்கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டது. பதற்றம் தணிந்த பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான புதிய முயற்சிகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பிரதிநிதிகள் மூலம் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை என்பது புதிய இந்தியாவின் புதிய ஆசைகள் மற்றும் நம்பிக்கைகளை பூர்த்தி செய்யும் வழி என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். 21 நூற்றாண்டில் பள்ளி படிப்பு என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி மூலம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடு முழுக்க புதிய கல்விக் கொள்கையை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்றும் அனைவரும் இதனை இணைந்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுவரை 15 லட்சம் பேர் புதிய கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ளதாகவும் இந்த கருத்துகள் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த உதவும் என்றும் மோடி கூறியுள்ளார். கடந்த 4-5 ஆண்டுகளாக பல்வேறு தரப்பினரின் கடின உழைப்பால் தேசிய கல்விக் கொள்கை உருவாகியுள்ளதாகவும் இது முடிவல்ல, ஆரம்பம் மட்டுமே என்றும் மோடி தெரிவித்துள்ளார். மழலையர் படிப்பு என்பது குழந்தையின் முதல் வெளி உலக அனுபவம் என்று கூறியுள்ள மோடி, செயல் சார்ந்த கல்வி, புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த கல்வியை புகட்ட குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 21 நூற்றாண்டில் புதிய பாதையை வகுத்துக் கொடுக்கும் என கூறிய பிரதமர் மோடி, அது சிறப்பாக அமலாவதை அனைவரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு மார்க்ஷீட் என்பது நெருக்கடியாகவும் பெற்றோருக்கு கௌரவமாகவும் மாறிவிட்டதாக கூறிய பிரதமர் மோடி, அந்த நெருக்கடியை தவிர்ப்பதே கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கலைவாணர் அரங்கத்தில் திங்கட்கிழமை கூட இருக்கும் நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள விரிவான ஏற்பாடுகள் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா காரணமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டம் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மாற்றிடமான கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட உள்ளது. செப்டம்பர் 14 தேதியான வரும் திங்கட்கிழமை பேரவை கூடவிருக்கும் நிலையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகளின் இல்லங்களில் நேரில் சென்று கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஊழியர்கள், அவை காவலர்கள், பத்திரிகையாளர்களுக்கும் 72 மணி நேரத்திற்கு முன்பு சோதனை செய்யப்பட்ட நிலையில் நெகட்டிவ் வருபவர்கள் மட்டுமே பேரவைக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக சட்டப்பேரவை செயலகம் சார்பில் 5000 முகக்கவசங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. கலைவாணர் அரங்கத்தின் 3 தளத்தில் 12,000 சதுர அடி பரப்பளவில் பேரவை கூட்டத்திற்கான அரங்கு அமைக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி மனித இடைவெளியுடன் அமரும் வகையில் 6 அடி இடைவெளியில் ஒரு உறுப்பினர் என்கிற அடிப்படையில் இருக்கைகள் அமைக்கப்படுகின்றன. ஆண் பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென தனித்தனியே காத்திருப்பு அறை, உணவருந்தும் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சருக்கு பிரத்யேக அலுவலகம் மற்றும் அறை, முதலமைச்சரின் செயலாளர்களுக்கான தனி அறை,
முதலமைச்சரை காண வருவோருக்கான காத்திருப்பு அறை என இவை அனைத்தும் மூன்றாம் தளத்தில் இடம்பெற்றுள்ளன. இரண்டாம் தளத்தில் பெரிய அரங்கு அமைந்துள்ளதால் அங்கு முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், துணை சபாநாயகர், அரசு கொறடா மற்றும் முதலமைச்சரின் செயலாளர்களுக்கான அறைகள், அதிகாரிகளுக்கான காத்திருப்பு அறைகள் இடம்பெற்றுள்ளன. முதல் தளத்தில் சட்டப்பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை செயலாளர், சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கான காத்திருப்பு அறைகள் இடம்பெற்றுள்ளன. தரைத்தளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர், காங்கிரஸ் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகை மற்றும் செய்தியாளர்களுக்கான அறைகள் இடம்பெற்றுள்ளன. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் வருவதற்கு தனிப்பாதையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு தனிப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து தளங்களிலும் மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்திற்கு வருவாய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக 335 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 15வது நிதி ஆணைய பரிந்துரையை ஏற்று தமிழகம், ஆந்திரா, கேரளா, மேற்குவங்கம் உட்பட 14 மாநிலங்களுக்கு செப்டம்பர் மாத வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக 6155 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தமிழகத்திற்கு 335 கோடியே 41 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா சவால்களை எதிர்கொண்டிருக்கும் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி ஆதாரமாக இந்த தொகை இருக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவன ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக் கிணறுகள் அமைக்கும் பணிக்காக பெற்ற சுற்றுச்சூழல் அனுமதியின் அவகாசத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க மத்திய சுற்றுச்சூழல் துறையின் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. கடந்த 2011 நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் 1545 சதுர கிலோமீட்டரில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க பெட்ரோலியம் எடுப்பு அனுமதியை ஓஎன்ஜிசி நிறுவனம் பெற்றது. மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட 24 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக் கிணறுகள் அமைக்க 2013 ஓஎன்ஜிசி சுற்றுச்சூழல் அனுமதியும் பெற்றிருந்தது. இதில் 16 கிணறுகள் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகளை முடிக்க ஏற்கனவே வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க கோரி ஓஎன்ஜிசி கடந்த ஜூன் மாதத்தில் விண்ணப்பித்தது. இதனை பரிசீலித்த அந்த துறையின் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு அனுமதியை நீட்டிக்கலாம் என மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. காவிரி டெல்டாவை தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்ததன் மூலம் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தொடங்க முடியாது. எனினும் பழைய திட்டங்கள் தொடரலாம் என்பதால் ஓஎன்ஜிசி மீதமுள்ள ஆய்வுக் கிணறுகள் பணிகளை தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கில் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ள நடிகை ரியாவுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி சுஷாந்த் சிங் ராஜ்புத் மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இருந்ததால் என்சிபி எனப்படும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடிகை ரியா, அவரின் சகோதரர் ஷவிக், அப்துல் ஃபசீத், ஜெய்வில் தாரா, தீபேஷ் சாவந்த் மற்றும் சுஷாந்தின் மேலாளர் சாம்வேல் மிராண்டா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைதான அனைவரும் மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்தனர். அனைவரின் ஜாமீன் மனுக்களையும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் பயண டிக்கெட்டுகளை QR கோட் மூலம் பதிவு செய்பவர்களுக்கு கட்டணத்தில் 20 விழுக்காடு சலுகை வழங்கப்படுகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் சேவை கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. தொற்று பரவலை தடுக்கும் விதமாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் செல்போன் செயலி மூலம் QR கோடு பயன்படுத்தி டிக்கெட் எடுப்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் டிக்கெட் எடுக்க கவுண்டரில் வரிசையில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த சலுகை திட்டம் அறிவிக்கப்படுவதாகவும், இந்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மெட்ரோ ரயிலில் கடந்த 3 நாட்களாக 24,354 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இதில் நேற்று ஒரே நாளில் 13,980 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் உள்ள 6 உட்பிரிவுகளையும் இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்றழைக்க தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை திமுக வலியுறுத்தும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் இமானுவேல் சேகரன் நினைவு நாளில் அஞ்சலி செலுத்திய பின்னர் வெளியிட்ட அறிக்கையில், சமூக நீதி களத்திலும் தேச விடுதலை களத்திலும் பெரும்பங்காற்றிய அவரது நினைவு தினம் இளைஞர்களின் எழுச்சி நாளாக அமைந்திருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் உள்ள 6 உட்பிரிவுகளையும் தேவேந்திர குல வேளாளர் என ஒன்றிணைக்க வேண்டும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தையும் மத்திய அரசையும் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில்
தாறுமாறாக ஓடிய தண்ணீர் லாரி மோதியதில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினப்பாக்கம் சிக்னல் அருகே காலை 8:15 தண்ணீர் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் வாகனத்தில் பயணித்த தாத்தா பாட்டி கண்முன்னே 4 வயது சிறுவன் பிரணீத் உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கே போராட வேண்டியிருக்கும் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூரில் குடிமராமத்து பணிகளை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்த திமுக தலைவர் ஸ்டாலின் திடீர் என கூட்டத்தை பார்த்ததால் முதலமைச்சர் கனவு காண்பதாக விமர்சித்தார். அறைக்குள்ளே முடங்கி கிடந்தவர் திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே அவர் வந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்வது இயற்கை நினைக்கிறேன். அவரு எல்லா உரிமையும் கனவு காண்பதற்கு அவருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய பெரிய சவாலே வந்து ரஜினி போன்றவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த பதவிக்காக அவர் போராடி பிடிக்க வேண்டியிருக்கும்ன்றதா எங்களுடைய நம்பிக்கை. காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் வரை அனைவரும் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்த நிலையில் பெரியாரையும் திமுகவையும் மட்டும் சிலர் திட்டுவது ஏன் என மக்களவை உறுப்பினர் தயாநிதிமாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவையும் கருணாநிதியையும் திட்டுபவர்களுக்கு ஏழைகள் மேல் அக்கறையோ தமிழ் ஹிந்தி மொழிகள் மேல் பற்றோ கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பெரியார் ஓட்டிய பகுத்தறிவு மட்டும் தமிழ் மக்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், பீகார் போல வளர்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாத மாநிலமாகத்தான் இருந்திருக்கும் எனவும் தயாநிதிமாறன் கூறியிருக்கிறார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 39,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,905 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கட்டுவெள்ளி 1 கிலோ 400 ரூபாய் குறைந்து 70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர் ஸ்ரீயாச்சரனின் பிறந்த நாளான இன்று அவர் நடித்துள்ள கமனம் படத்தின் முதல் தோற்ற புகைப்படத்தை இயக்குநர் கிருஷ் வெளியிட்டிருக்கிறார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தியில் இந்த படம் தயாராகி வருகிறது. சுனஜா ராவ் என்பவர் இந்த படத்தை இயக்கியுள்ளார். நிஜ வாழ்வில் யதார்த்தங்களும் நிகழ்வுகளும் கொண்ட கதையாக கமனம் படம் உருவாகி வருகிறது. பிரபல எழுத்தாளர் சாய் மாதவ் புர்ரா வசனங்களை எழுதியிருக்கிறார். கமனம் படத்தின் குழு படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. படத்தில் நடித்துள்ள பிற நடிகர்கள் குறித்த தகவலை படக்குழு விரைவில் அறிவிக்க உள்ளது. மடிக்கக்கூடிய புதிய ஸ்மார்ட் போனை சாம்சங் அறிமுகம் செய்திருக்கிறது. கேலக்சி ஜி போல்ட் 2 என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த போன் வரும் 14ஆம் தேதி முதல் இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் என்றும் சாம்சங் அறிவித்திருக்கிறது. 6.2 அங்குல வெளிப்புற டிஸ்பிளேவும் 7.6 அங்குல உள்புற டிஸ்பிளேவும் இதில் உள்ளது. 12 GB ரேம், 256 GB சேமிப்பு வசதியும் இந்த போன்களின் சிறப்பம்சமாகும். இதன் விலை 150,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 4,500 mAh பேட்டரி வசதியும் 25 வாட் சார்ஜிங் வசதியும் இந்த போனில் உள்ளது. வெண்கலம் மற்றும் கருப்பு நிறங்களில் இந்த போன் கிடைக்கும் என்றும் சாம்சங் அறிவித்திருக்கிறது. சென்னையில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி சங்கரின் உடலில் 12 இடங்களில் காயம் இருந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்திருக்கிறது. கஞ்சா விற்பனை கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய சங்கரை பிடிக்க சென்றபோது அவர் போலீசாரை தாக்கியதாக கூறி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் ஆய்வாளர் நடராஜ் உள்ளிட்ட போலீசார் தாக்கியதில்தான் சங்கர் இறந்ததாக அவருடைய தாயார் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 13 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சங்கரை 3 இடத்தில் சுட்டதாக தெரிவித்த நிலையில் அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில் 12 இடங்களில் காயம் உள்ளதாக வெளியான தகவலால் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியசாமி கோயிலில் ஆவணி திருவிழாவையொட்டி சாமி குமர விடங்கு பெருமானுக்கு குடவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலில் கடந்த 6ஆம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழாவின் 5ஆம் நாளான நேற்று கோயில் உட்பிரகாரத்தில் சுவாமி குமர விடங்கு பெருமான் வெள்ளியம்மனுக்கு குடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக திருவிழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
போஸ்டர் ஒட்ட வேண்டாம் என ரஜினி மன்றம் அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் இனிமேல் போஸ்டர் ஒட்ட மாட்டோம் என மதுரை இளைஞர்கள் போஸ்டர் ஒட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே ரஜினி விஜய் உள்ளிட்டோரின் ரசிகர்கள் போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள். தேவையற்ற சர்ச்சையை தவிர்ப்பதற்காக போஸ்டர்களை ஒட்ட வேண்டாம் என ரஜினி மன்றம் சார்பில் அவருடைய ரசிகர்களுக்கு போஸ்டர் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஆமோதிக்கும் விதமாக அதற்கும் ஒரு போஸ்டரை மதுரை ரசிகர்கள் ஒட்டியிருக்கிறார்கள். அதில் ரசிகர்களுக்கு போஸ்டர் அடிக்க வேண்டாம் என தலைமை உத்தரவு என்றும், தலைவா நீ எப்ப கட்சி தொடங்கினாலும் உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு என வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சூறைக்காற்றால் சேதமடைந்தன. சரியான நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் வந்ததாலும் தேவையான நேரத்தில் மழை பெய்ததாலும் சேந்தனாங்குடி கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பயிரிடப்பட்டது. அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் பயிர்கள் நீரில் மூழ்கியும் காற்றில் சாய்ந்தும் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பயிர்கள் முளைத்துவிட்டால் கடும் இழப்பை சந்திக்க நேரிடும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அப்புறம் அந்த பூச்சிக்கிட்ட நாங்க போராடி வர்றது கஷ்டம். இப்ப எல்லாத்தையும் போராடி இந்த அறுவடை பண்ணலாங்கிற நேரத்துல எல்லாம் அறிகடையா சாஞ்சு போய் கிடக்கு. உதகை தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்காக மலர் கண்காட்சியை ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா துவக்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கால் 172 நாட்களாக மூடப்பட்டிருந்த உதகை தாவரவியல் பூங்கா கடந்த 9ஆம் தேதி திறக்கப்பட்டது. உதகை மலர் கண்காட்சியின் 2வது சீசனையொட்டி பூங்காவில் 140 வகையான 2,30,000 மலர்கள் பூங்காவில் பூத்து குலுங்குகின்றன. அலங்கார மேடைகளில் 7,000 மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதனை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மாஸ்க் அணிந்திருப்பதை உறுதி செய்த பிறகு கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். சேலத்தில் பிரதமர் விவசாயிகள் திட்டத்தில் தகுதியில்லாத பயனாளிகள் தாங்கள் பெற்ற தொகையை வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்த கோரி தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. மகுடஞ்சாவடி ஒன்றியம் இடங்கண சாலை பேரூராட்சியில் போலி ஆவணங்கள் மூலம் பணம் பெற்றவர்களை வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சவுதி அரேபியாவிற்கு வேலை தேடி சென்ற இளைஞரை பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைத்து கொத்தடிமையாக ஆக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இலட்சியம் கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ் சவுதி அரேபியாவிற்கு ஓட்டுநர் வேலைக்கு சென்றிருக்கிறார். அங்கு மனோஜுக்கு 1 மாதம் ஓட்டுநர் வேலை வழங்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க வைத்து உணவு கூட வழங்காமல் முதலாளி கொடுமைப்படுத்தி வருகிறார். இதனால் தன்னை உடனே தாயகம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனோஜ் மத்திய மாநில அரசுகளுக்கு உருக்கமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். மூச்சு நரம்பே பிடிச்சிச்சிங்க. சோறு 3 நாளைக்கு 1 முறை தான் சோறு திங்கிறோம். மற்றபடி எல்லாம் பண்ணுதாங்க. எங்களால் முடியல. ஓட்டகம் குதிரலாதாங்க நாங்கள் மேய்ச்சிட்டு இருக்கிறோம். மூச்சு விட முடியலையா? அடிக்கிற காத்துல செத்துருவோம் போலுங்க. கொலம்பியா தலைநகர் பெகோட்டாவில் போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற 17 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான பேருந்துகள், காவல் நிலையங்கள், வாகனங்களை போராட்டக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். இதுவரை 56 போலீஸ் நிலையங்கள், 8 பேருந்துகள் சேதமடைந்துள்ளன. அந்நாட்டில் கொரோனா தடுப்பு ஊரடங்கு காரணமாக 5 மாதங்களில் மட்டும் லட்சக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர். அந்நாட்டில் இதுவரை 7,00,000 பேருக்கு கொரோனா பரவியுள்ளது. 22,000 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். ஜோர்டான் நாட்டின் ஜார்கா நகரில் ராணுவ கிடங்கில் அதிகாலையில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. வெடிக்காத வெடிகுண்டுகளை சேமித்து வைத்த கிடங்கில் மின்கசிவு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வெடி விபத்து ஏற்பட்ட கிடங்கு ஆள்நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்ததால் உயிரிழப்புகளோ காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை. வெடி விபத்தை அடுத்து அந்த கிடங்கு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. வெடி விபத்திற்கான காரணம் குறித்து ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ஹுமானுக்கு எதிராக முடிந்துவிட்டது என கருதப்பட்ட வரி ஏய்ப்பு வழக்கு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. திடீர் திருப்பமாக நீதிமன்றத்தை வருமான வரித்துறை நாடியுள்ளது. அடுத்தது என்ன? It's nice. You want to add something more?
பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த இந்த விளம்பர பாடல்தான் தொடர்ந்து அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது என்கிறார்கள் அவரது நெருங்கிய நண்பர்கள். இங்கிலாந்தைச் சேர்ந்த லிப்ரா மொபைல்ஸ் நிறுவனத்திற்கு ரிங்டோன் இசையமைத்து கொடுப்பது தொடர்பாக ஏ ஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் போட்டார். இசை அமைத்ததற்காக ₹3,47,00,000 சம்பளத்தை தனது அறக்கட்டளைக்கு செலுத்துமாறு ரஹ்மான் சொன்னதால் அந்த நிறுவனம் ரஹ்மான் அறக்கட்டளைக்கு செலுத்தியது. பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை இசை மூலம் வளர்த்தெடுக்கும் நோக்கில் 2009 தொடங்கப்பட்டது ரஹ்மான் அறக்கட்டளை. சம்பளத்தை அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டதில் வரிப்பிடித்தம் செய்யப்படவில்லை. அதேபோல் அறக்கட்டளைக்கு வந்த ரொக்கம் என்பதால் ரஹ்மான் தரப்பிலும் வரி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. தனது வருவாயை அறக்கட்டளைக்கு செலுத்த கூறியதன் மூலம் வருமான வரி செலுத்துவதை தவிர்க்க ஏ ஆர் ரஹ்மான் இந்த முயற்சியில் இறங்கியதாக கூறி வருமான வரித்துறை 2015 குற்றம் சாட்டியது. வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுவதற்கான FRCA எனப்படும் வெளிநாட்டு நிதி பெறும் அனுமதியை மத்திய அரசிடமிருந்து ரஹ்மான் அறக்கட்டளை பெறாமல் ₹3,47,00,000 பெற்றுக்கொண்டது சட்ட விரோதம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் வரி ஏய்ப்பு நோக்கம் இல்லை என்று ஏ ஆர் ரஹ்மான் தரப்பு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் விசாரணையை கைவிட்டார். இந்த உத்தரவை வருமான வரித்துறையின் மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்து கடந்த 2019 செப்டம்பர் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறையினரின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஏ ஆர் ரஹ்மானுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை 4 ஒத்திவைத்தனர். முடிந்து போன வழக்கு என்று கருதப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் ஏ ஆர் ரஹ்மான் தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் சட்ட போராட்டம் தொடரும் என இசைப்புயல் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகள். எந்த அளவுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டன. இன்றைக்கு இது உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் நோய் இன்றைக்கு தமிழகத்திலும் பரவி இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இயல்பு நிலை திரும்புவதற்கும் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கும் இன்றைக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனாவால் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 18,960. சிகிச்சை பெற்று வீடு குணமடைந்து வீடு திரும்ப எண்ணிக்கை 17,440. இறந்தவருடைய எண்ணிக்கை 278 நேற்றைய தினம் வரை. 19/2020 மட்டும் பாதிக்கப்பட்டவர் 173. அன்று குணமடைந்த வீடு திரும்ப எண்ணிக்கை 202. இறந்தவருடைய எண்ணிக்கை 1. தற்போது சிகிச்சை உள்ளவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1,249 பேர். 19/2020 வரை நடைபெற்ற மொத்த பரிசோதனை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,05,232. மொத்த பரிசோதனை நிலையும் 6 இருக்கிறது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 29,507. சிகிச்சை பெற்று வீடு திரும்ப குணமடைந்து வீடு திரும்ப எண்ணிக்கை 26,658. இறந்தருடைய எண்ணிக்கை 469. 19/2020 என்று மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 279. 19/2020 சிகிச்சை பெற்று வீடு திரும்ப எண்ணிக்கை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 362. 19/2020 என்று இறந்தவர் எண்ணிக்கை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2. தற்போது சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2380.
19-2020 வரை நடைபெற்ற மொத்த பரிசோதனை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 245,412. அதுபோல் இரண்டு மாவட்டத்திலுமே இன்றைக்கு போதிய படுக்கை வசதி இருக்கின்றன, போதிய உபகரணங்கள் கையிருப்பில் இருக்கின்றன. இன்றைக்கு நோய் பரவலை தடுப்பதற்காக இரண்டு மாவட்டங்களிலும் காய்ச்சல் முகாம் நடத்தினார்கள். இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4,327 காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டது. அந்த காய்ச்சல் முகாமிலே கலந்து கொண்ட நபருடைய எண்ணிக்கை 429,982. அதில் நோய் அறிகுறி உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை 5,193 காஞ்சிபுரம் மாவட்டத்தில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் காய்ச்சல் முகாம் 5,762 முகாமும் நடத்தப்பட்டன. இந்த முகாமில் கலந்துகளுடைய எண்ணிக்கை 771,218 பேர் இந்த காய்ச்சல் முகாமில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அறிகுறி தென்பட்டது 1,06,595 பேர் அறிகுறி தென்பட்டாங்க. அவள் அனைவருக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததில் 9,631 பேருக்கு பாசிட்டிவ் என்று ரிசல்ட் வந்தது. அவர்களெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இப்படி மாண்பு அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்த விவரங்களை பார்த்தும் அவர் தெரிவித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். முற்றிலும் மாறுபட்ட வகையில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. அதுபற்றிய ஒரு வரைகலை தொகுப்பை பார்க்கலாம். கொரோனாவிற்கிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் செப்டம்பர் 14 வரும் திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் 1 வரை நடைபெறவுள்ளது. வார விடுமுறைகள் உட்பட எந்தவித விடுமுறைகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக இரு அவைகளிலும் 18 அமர்வுகள் நடைபெறவிருக்கின்றன. மக்களவை கூட்டத்தொடர் காலை 9 இருந்து நண்பகல் 1 வரை நடக்கவுள்ளது. 257 உறுப்பினர்கள் மக்களவை சேம்பரிலும், 172 உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் பகுதியிலும், 60 மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை சேம்பரிலும், 51 மக்களவை எம்பிக்கள் மாநிலங்களவையின் பார்வையாளர்கள் பகுதியில் அமர வைக்கப்பட உள்ளனர். கட்சிகளின் பெரும்பான்மையை பொறுத்து இருக்கைகள் ஒதுக்கப்படும் எனவும், உறுப்பினர்கள் எங்கு அமர வைக்கப்பட வேண்டுமென்று கட்சித் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை நடவடிக்கைகளை அனைத்து உறுப்பினர்களும் காணும் வகையில் நேரலை செய்யப்பட உள்ளது. இதேபோல மாநிலங்களவை கூட்டத்தொடர் பிற்பகல் 3 இருந்து மாலை 7 வரை நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களும் 2 அவைகளின் சேம்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பகுதிகளில் பிரித்து அமர வைக்கப்படவிருக்கிறார்கள். நாள்தோறும் நண்பகல் 1 முதல் பிற்பகல் 3 வரையிலான இடைவேளையின் போது இரு அவைகளும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை எழுப்புவதற்கு மட்டும் பூஜைய நேரத்திற்காக 30 ஒதுக்கப்பட்டுள்ளன. மற்றபடி எழுத்துப்பூர்வமாக ஆன்லைன் வாயிலாக கேள்விகளை அனுப்பி எழுத்துப்பூர்வமாகவே பதிலையும் பெற்றுக் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் பகுதியில் அமரும் உறுப்பினர்கள் உரையாற்ற வரும்போது மட்டும் அதற்கென அமைக்கப்பட்ட மேடையில் நின்று பேசலாம். உறுப்பினர்களின் வருகை பதிவு மொபைல் ஆப் வாயிலாக பதிவு செய்யப்பட உள்ளது. உறுப்பினர்களின் இருக்கைகள் ஃபைபர் கிளாஸ் ஷீட்டுகளால் பிரிக்கப்பட்டு தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்பட உள்ளது. உறுப்பினர்கள் இருக்கையில் இருந்து எழாமல் அமளிகள் இன்றி அவை நடவடிக்கைகளை தொடர பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை நடவடிக்கைகள் 62 விழுக்காடு அளவிற்கு காகிதங்கள் இல்லாமல் டிஜிட்டல் முறையிலேயே நடத்தப்பட உள்ளது. RT-PCR சோதனை செய்து நெகட்டிவ் வந்தவர்கள் மட்டுமே நாடாளுமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படவிருக்கிறார்கள். மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் ஹரிவன்ஷ் சிங்கும், எதிர்க்கட்சிகள் சார்பில் ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி மனு ஜாவத்தும் போட்டியிடுகிறார்கள். நாடாளுமன்ற மாநிலங்களவையின் துணைத் தலைவராக இருந்த ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த ஹரிவன்ஷ் சிங்கின் பதவிக்காலம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைந்தது. இதையடுத்து காலியாகவிருக்கும் மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 14 நடைபெறவுள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஜனதாதளம் எம்பியான ஹரிவன்ஷ் சிங் மீண்டும் போட்டியிடுகிறார். அதற்காக 2 முன்னர் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் எம்பி மனோஜ் ஜாவும் வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்போதைய மாநிலங்களவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 123 எம்பிக்களின் ஆதரவு தேவை. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 117 தற்போது உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் 60 உள்ளது.
திரிணாமுல், இடதுசாரிகள், வைஎஸ்ஆர் காங்கிரஸ், தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி, பிஜு ஜனதாதளம் உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளின் பலம் 67 உள்ளது. அவற்றில் திரிணாமுல், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிவசேனா உள்ளிட்ட 12 கட்சிகள் மனோஜ் ஜாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்த்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பலம் 91 உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் பிற எதிர்க்கட்சிகளும் முழுமையாக இணைந்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளரை தோற்கடிக்க முடியும் என்ற நிலை உள்ளது. ஆனால் பாரதிய ஜனதாவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு பிற எதிர்க்கட்சிகளிடமிருந்து 6 வாக்குகள் கிடைத்தால் பெரும்பான்மை வெற்றி எளிதில் கிடைத்துவிடும். நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பீகார் மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் வரவிருக்கும் சூழலில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த 2 எம்பிக்கள் மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. திரையரங்குகளை திறக்கும் தேதி முடிவாகாத நிலையில் IPL போட்டிகளை ஒளிபரப்புவது பற்றி தற்போது பேச முடியாது என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். IPL தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் மீண்டும் ஒருமுறை தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். IPL போட்டியா? இல்ல, அது கோரிக்கைகள் ஏற்கனவே இன்றைக்கு இல்ல, ஏற்கனவே அப்படி கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள். அது ஒன்று நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலையில் திரையரங்குகளை இன்னும் திறப்பதை பற்றி முடிவெடுக்கப்படாத நேரத்தில் மற்ற நடவடிக்கைகளை பற்றி இப்பொழுது பேசுவது சரியாக இருக்காது என்று சொன்னால், சமூக இடைவெளியோடு உள்ள இடங்களுக்குத்தான் இதில் விளக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து கிரிக்கெட் போட்டியில் வந்து திரையரங்கு வெளியேறது கேட்டுட்டே இருக்கோம். அரசாங்கம் வந்து முதல்லலாம் அனுமதி கொடுக்க மாட்டோம், அனுமதி மாட்டோம், சென்சார் பண்ண படம் மட்டும் தான் போடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஓடிடி தளங்களில் சென்சார் பண்ண படங்கள் வருதா? கிடையாது. நாங்களாவது தியேட்டர்ல வந்துருந்துட்டு 18 வயசுக்கு மேற்பட்டவங்களை அனுமதிக்கிறோம். இன்னைக்கு வந்து கண்டென்ட் ஷார்டேஜ் இருக்கிற டைம்ல எங்களுக்கு இந்த மாதிரி போட்டிகள் ஏற்படுத்தா திரையரங்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு சௌரியம் இருக்கும். அதுக்காக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே வந்து ஐநாக்ஸ் தியேட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க, மத்திய அரசுகிட்ட வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு, அது மாதிரி நீங்க எல்லா தியேட்டர்ல பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டுனா திரையரங்குகள் வாழ்வதற்கு ஒரு சௌரியமா இருக்கும். அதனால அரசாங்கத்துக்கு வந்து கேள்வி கேள்வியும் கிடைக்க போகும். பெருந்தொகையை முதலீடாக போட்டு கடந்த 6 மாதமாக வருமானமின்றி தவிக்கும் கொய்மலர் சாகுபடி விவசாயிகள் இழப்பில் இருந்து மீள அரசின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்ற கோரிக்கை அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்ணை பறிக்கும் இந்த வண்ண மலர்கள் விளைவிக்கப்பட்டுள்ள இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர். இந்த பகுதியில் பசுமை குடில் மற்றும் திறந்தவெளியாக 4000 ஹெக்டேர்களில் ரோஜா, காரனேஷன், ஜர்புரா, பிங்க் உள்ளிட்ட மலர் வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. 1 ஏக்கர் நிலத்தை பராமரிக்க 1 மாதத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என கூறும் கொய்மலர் விவசாயிகள் கடந்த 6 மாதங்களாக எந்த வருமானமும் இல்லை எனவும் கூறுகிறார்கள். இதனால் வேலையாட்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு மற்ற மலர்கள் மாதிரி வந்துட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு நார்மல் சந்தையிலையும் விற்க முடியாது. இதுக்குன்ட்டு ஒரு சந்தை இருக்கு, அதுக்கு அந்த சந்தையில தான் நாங்கள் விற்க முடியும். அது இப்போ கொஞ்சம் தளர்வால எல்லாமே மீண்டு வருது. இதனால இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் விழாக்கள் இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பூவை விற்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ கொஞ்சமாக தளர்வு ஏற்பட்டதுனால கொஞ்சமாக நாங்கள் இப்போது இதை வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறோம். பட் ஆனால் இன்னும் இது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது எப்படி இன்னும் சந்தையில் எப்படி இது போக போகுது, என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னும் எங்களுக்கு எதுவும் தெரியல. பராமரிப்பின்றி இருந்த பூச்செடிகளை மீட்டு கொண்டு வர பல மாதங்கள் ஆகும் என கூறும் விவசாயிகள் வங்கிக் கடன் தவணைகளுக்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகள் வரை தளர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்கு 1 ஏக்கருக்கு இவ்வளோ ரிலீஃப் ஃபண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் எதுவும் அந்த மாதிரி அனௌன்ஸும் பண்ணல, எதுவும் அதை பற்றி பேசவும் இல்லை. கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பேங்க்ல அதில் மொரட்டோரியம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஹோசூர் ரோஜா என்றால் உள்நாடு வெளிநாடு என எங்கு சென்றாலும் தனி மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட தனி சிறப்புமிக்க மலர்களை விளைவித்த விவசாயிகளை அரசு உடனடியாக காக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஹோசூரிலிருந்து செய்தியாளர் செல்வா.
சேலத்தில் பெய்த கனமழையால் ஏரி நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்வதால் ஏரி குளங்கள் உட்பட நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இதன் ஒரு பகுதியாக சிவதாபுரத்தில் உள்ள சேலத்தாம்பட்டு ஏரி நிரம்பி உவர்நீர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய ஆக்கிரமிப்பு காரணமாகவே ஏரியின் சுற்றளவு சுருங்கியதாகவும் இதனால் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுவது வாடிக்கையாகிவிட்டதாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர். எனவே ஆக்கிரமிப்பை அகற்றி ஏரியை அகலப்படுத்த வேண்டும் என கோரியுள்ளனர். மேலும் சேலம் இளம்பிள்ளை பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் குகை பகுதியில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேற வழியில்லாமல் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. ஒரு மணி நேரம் மழை பெய்தால் கூட அந்த பகுதியில் சாக்கடை நீர் தேங்கிவிடுவதால் கால்வாயை அகலப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிகாரிகளிடம் பலமுறை மனுவளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரொம்ப மழை வந்துச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாவே டிச்சு தண்ணி வந்துருதுங்க சார். ஒரு 50-60 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்குங்க சார். இந்த டிச்சு கட்டுறதுக்கு ரொம்ப டைம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், ஆனா எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். குழந்தைங்கள எல்லாம் வச்சுட்டு நைட் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நைட் டைம் மழை வந்துருச்சுன்னா உள்ள தண்ணி வந்துருச்சுன்னா குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். 2017-18 நிதியாண்டுல வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா வந்து ஆர்டிஐ மனு மூலியமா எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க, ஆனா இதுவரைக்கும் செய்யல. 2017-18 பணியானையும் செய்யறதுக்கு உண்டான பணியானையும் ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்காததுனால நேற்று வந்த மழையினால வீடுகளுக்குள்ள தண்ணி போந்ததுனால அரிசி பருப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் மழை காரணமாக குமரி மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களாக அவ்வப்பொழுது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி, வரளியாறு, கோதையாற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளில் நீர்நிலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. முறைகேடு நடந்துள்ள விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. விசாரணையில் உயரதிகாரிகள் சிக்குவார்களா? ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்யும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதமர் கிஷான் நிதி உதவி திட்டத்தில் நிலமற்றவர்களும் பண உதவி பெற்ற விவகாரம் தமிழகத்தையே அதிரச் செய்துள்ளது. ஆனால் இந்த வழக்கில் உயரதிகாரிகள் சிக்குவார்களா? பிரதமரின் பெயரை தாங்கியுள்ள இந்த திட்டத்தில் தமிழகத்தில் 39 லட்சம் பேர் தகுதி பெற்றவர்களாக கண்டறியப்பட்டனர். விவசாயிகளின் வங்கிக் கணக்கு ஆதார் விவரங்களுடன் ஆன்லைனில் பதிவு செய்வதில் கொரோனா காலத்தில் தளர்வு அளிக்கப்பட்டது. ஆன்லைனில் பதிவு செய்யும் பணியை தனியார் சேவை மையங்களுக்கு வழங்கப்பட்ட போது 500 ரூபாய் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர் மூலம் போலி ஆவணங்களை கொடுத்து மோசடி நடந்துள்ளது. 110 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளது சிபிஐ விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் நடந்துள்ள இந்த முறைகேடு தொடர்பாக இதுவரை 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 80 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் வட்டார வேளாண்துறை அதிகாரிகளுக்கு கணினி நுட்பங்கள் தெரியாதது என்பதை சாதகமாக்கிக் கொண்ட கும்பல் மோசடியை எளிதாக அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் வேளாண்துறை அதிகாரிகளின் துணையுடன் மோசடி நடந்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஆனால் கணினி பணியாளர்கள், மண்டல மேலாளர்கள், உதவியாளர்கள் என கீழ்மட்டத்தில் மட்டுமே கைது படலம் அரங்கேறியுள்ளது கடும் அதிருப்தியை கிளப்பியுள்ளது. முழுக்க முழுக்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட், அது அவர்கள் கொடுத்த ஃபண்டில் தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கும்போது இது நிச்சயமாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிபிஐ ஜூரிஸ்டிக்ஷன் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுனாவே அதை பற்றி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்னாவே சிபிஐ தான் விசாரிக்கணும். அப்படி விசாரணைன்னு ஆரம்பிக்கும்போது தவறு வந்து நடக்கிற இடம் வந்து முதல்ல வந்து கீழ்மட்டத்தில் உள்ள சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறது, லிஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள், அதாவது ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் மட்டுமே டைரெக்டாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களை வந்து யாரோ அதோட டைரெக்ஷனில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேலே உள்ளவர்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு செய்ய முடியாது. ஒரு ஃபண்டை கொடுத்து கீழே செய்ய சொல்லுவாங்க, அதை இவர்கள் செஞ்சுருப்பாங்க. பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கானவர்களின் வங்கி கணக்குகளை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். தனியார் கணினி மையத்தை சேர்ந்தவர்களால் தான் இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் துறை ரீதியான அதிகாரிகள் யாருக்கும் தொடர்பு இல்லை என சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். முறைகேட்டில் தொடர்புடைய நபர்கள் என்று பார்த்தோம்னா ப்ரைவேட்டு சிஎஸ்சி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த கணினி மையம் வச்சுருக்கிறாங்க அவங்க தான் இதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
மற்றபடிக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் இதில் வந்து வரலை சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 10 பேருடைய பேர்களை வந்து நாங்கள் திரும்ப கொடுத்துருக்குறோம். இந்த சிஎஸ்சி ஆப்ரேட்டர்ஸ், மற்ற ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போது சிபிசிஐடியின் நடவடிக்கை பாய்ந்தாலும் முறையான விரிவான விசாரணை நடத்தப்பட்டால் ஒழிய இனிமேல் இதுபோன்ற திட்டங்களில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்கும். உடல்நலக்குறைவால் காலமான நகைச்சுவை நடிகர் வடிவேல் பாலாஜி உடலுக்கு விஜய் சேதுபதி, உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். சின்னத்திரை மூலம் ரசிகர்களிடையே அறிமுகமாகி கோலமாவு கோகிலா உள்ளிட்ட படங்களில் நடித்த நகைச்சுவை கலைஞர் வடிவேல் பாலாஜிக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கை கால் செயலிழப்பு ஏற்பட்டதால் சென்னை வடபழனியில் உள்ள விஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பில்ரோத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து விஜய் ஹாஸ்பிட்டல் மாற்றலாம் அப்படின்னு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நாங்கள் பேசிட்டு விஜய் ஹாஸ்பிட்டல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அவருக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரோக் வந்திருக்குன்றனால வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும், ஃபிசியோதெரப்பி போனால் தான் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. வெளியே எல்லோரும் எங்களோட சர்க்கிள் ஒவ்வொருத்தர் மூலமாக நாங்கள் வெளியே விசாரித்து ஒவ்வொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசியோசெரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டாக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்தோம். இதுக்கிடையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபிசியோ மட்டும் நீங்கள் கான்சல்ட் பண்ணுங்கள், சரியாயிடும், வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டெத்துக்கு முழுக்க முழுக்க போகிற விஜய் ஹாஸ்பிட்டலாக எடுத்துக்கணும். அதன் பின்னர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வியாழக்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி வடிவேல் பாலாஜி உயிரிழந்தார். சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட வடிவேல் பாலாஜி உடலுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலின், ரோபோ சங்கர், ராமர், சேது, நடிகை ஆர்த்தி கணேஷ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். வடிவேல் பாலாஜியின் மறைவு ஈடு செய்ய முடியாதது என்று ரோபோ சங்கர் தெரிவித்தார். எத்தனையோ பேர் சிரிக்க வச்சிருப்பான், எத்தனையோ பேர்த்த மகிழ் வச்சிருப்பான், நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருப்பான், எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பான். ரொம்ப அதாவது அவங்க பார்க்காத வேலை இல்லை, வந்து தினவரையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் போய் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் இப்படி எல்லா வேலைகளும் பண்ணக்கூடிய சமூக சேவையும் சரி பப்ளிக் சர்வீஸும் நிறைய பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞனை இழந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சோகம், இது ஈடுகட்ட முடியாத ஒரு சோகம். வடிவேல் பாலாஜியின் உடலுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாலாஜியின் மனைவிக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஷோ பண்ணி பேட்மிண்டன் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ஈவெண்ட் கேன்சல் ஆனதுனால வடிவேல் பாலாஜியை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னு நான் தலைமையோடு கேட்டுக்கினேன். ஓவர் நைட்டில் அவரும் கலகப்போவதியார் டீம் மொத்தமாக வந்து எனக்கு அவர் கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஷோ பண்ணி கொடுத்து அந்த ஷோ வெற்றி அடைஞ்சது. அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இதனிடையே வடிவேல் பாலாஜி குழந்தைகளின் கல்வி செலவை நடிகர் சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார். பொதுமக்கள் திரையுலகினர் அஞ்சலிக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட வடிவேல் பாலாஜி உடல் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.